வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம லால் சலாம் படத்தோட குள்ளவெட்டு ரிவியூ தாங்க பார்க்க போறோம். லால் சலாம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ராந்த் அண்ட் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்துக்காரவங்க, இவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட்ல பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்களோட மத வெறி கிரிக்கெட் கிரவுண்ட் வரைக்கும் வந்துருது. கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடக்கிற இவங்களோட சண்டை மத கலவரமா மாறுது. இந்த பிரச்சனை எல்லாம் விக்ராந்தோட அப்பாவான மொய்தீன் பாய், அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு தெரிய வருது. விஷயம் தெரிஞ்சு ஊருக்கு வர சூப்பர் ஸ்டார் மத கலவரத்தை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, இந்த மத கலவரத்தை தூண்டிவிட்டவங்க யாரு, விக்ராந்த் அண்ட் விஷ்ணுவோட கிரிக்கெட் கரியர் என்ன ஆச்சுன்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கு. லால் சலாம் படத்தோட பாசிட்டிவா நம்ம சூப்பர் ஸ்டார் தான் இருக்காரு. அவரு வர ஒவ்வொரு சீனும் தியேட்டர்ல அனல் பறக்குது. விக்ராந்த் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் படத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விக்ராந்த் அண்ட் விஷ்ணுவோட ஆக்டிங்ல செம்மையா மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா தலையரை வச்சு படத்தை சூப்பரா மூவ் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல லால் சலாம் படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. லால் சலாம் படத்துல சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழாளினைவோம். வணக்கம்.